வணக்கம் வெல்கம் டு ஹனிஷா லேடிஸ் டிப் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் கொய்யா பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு ஏற்படுற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நமக்கு நோய் ஏற்படுவதற்கு காரணம் பாக்டீரியா வைரஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்மளோட உடல்ல நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருந்துச்சுன்னா நோய் தொற்று நம்ம உடல்ல சீக்கிரமாகவே வந்து தொற்றிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கொய்யா பழம் நமக்கு உதவியாக இருக்கு இதில் வந்து நம்ம ஆரஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா ஆரஞ்சை விட நாலு மடங்கு அதிகமாக விட்டமின் சி சத்து இதில் நிறைஞ்சிருக்கு ஸோ நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் இதனால் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் இந்த கொய்யாப்பழத்தை நம்மளோட உணவுல அடிக்கடி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் குறைகிறது கொய்யாப்பழம் அதிக அளவு யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீரிழிவு நோயாளிகள் கொய்யாப்பழம் அதிக அளவு சாப்பிட்லாம் அதே மாதிரி இதய நோய் உள்ளவர்களும் இந்த கொய்யாப்பழத்தை உணவில் அடிக்கடி எடுத்துக்கணும் கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால பார்வை திறனுக்கும் ரொம்பவே நல்லது கண் புரை நோய் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த கொய்யாப்பழம் உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம் அதே போல் கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த கொய்யாப்பழம் வந்து நிறைய சாப்பிட்ணும் இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் பி நைன் போலிக் அமிலம் அப்படின்னு போலிக் ஆசிட் சொல்லுவாங்கள்ல அதுவும் வந்து நிறையவே இருக்குது இது வந்து குழந்தைகளோட நரம்பு மண்டலம் நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு உதவியாக இருக்கும் கொய்யா பழம் சாப்பிட்றதுனால மன அழுத்தம் கூட குறையுது இதில் இருக்கிற மெக்னீஷியம் சத்து நம்மளோட தசைகள் மற்றும் நரம்புகளை ஓய்வடைய செய்யுது அதே மாதிரி கொய்யாப்பழம் நம்மளோட மூளைக்கும் ரொம்பவே நல்லது நம்மளோட மூளை செல்களை தூண்டிவிட்டு நம்ம எப்பவும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் இந்த கொய்யாப்பழம் நம்ம உணவில் எடுத்துக்கலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த கொய்யாப்பழம் நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம் தைராய்டு பிரச்சனைக்கும் இந்த கொய்யாப்பழம் உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம் கொய்யா பழம் உணவில் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையும் வராமல் தடுக்கலாம் அதே போல் கொய்யாப்பழம் வந்து இறைப்பை குடல் அலர்ஜிக்கும் ரொம்ப நல்லதுங்க அந்த நோய் உள்ளவர்களும் இந்த பழத்தை நிறையவே உணவில் சேர்த்துக்கணும் நிறைய நற்பண்புகள் கொண்ட இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்ட உடனே நம்ம தண்ணி குடிக்கக்கூடாதுங்க ஒரு ஐந்து நிமிடமோ இல்லை பத்து நிமிடமோ கழித்து தான் தண்ணி குடிக்கணும் அதே போல் இருந்து எடுத்து சாப்பிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்